அனைவருக்கும் வணக்கம். நமது வாழ்வில் அனுபவிக்கும் பல்வேறு இருளான சூழ்நிலைகளுக்கு காரணம் நமது மனதில் கொண்டிருக்கும் முன்சார்பு எண்ணங்களே. அப்படிப்பட்ட முன்சார்பு எண்ணங்களான இருளை கடந்து வெளிச்சமான எண்ணங்களை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கிறது இன்றைய இறை வாசகங்கள். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்பது, இஸ்ரவேல் மக்களை நீண்ட நாட்களாக வழிநடத்தியது நீதிபதிகள். அவ்வாறு நீதிபதியினுடைய வரிசையில் கடைசியாக அமர்ந்தவர் சாமுவேல். புறையினத்தவர்கள் அரசர்களால் ஆளப்பட்டு வருவதை இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்து, எங்களுக்கும் வலிமை மிகு அரசர்களை கொடும் என்று இறைவனை வேண்ட முதல் அரசராக சவுளை இறைவன் கொடுக்கின்றார். வெற்றிகளை வாரி குவித்தாலும் இறைவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததால் அவரிடமிருந்து அரசுரிமை பறிக்கப்பட்டு அடுத்த ஒரு அரசரை நியமிக்க இறைவனால் எருசலேமுக்கு அனுப்பப்படுகிறார் சாமுவேல். அவர் சென்று ஈசாயினுடைய மூத்த மகன் தொடங்கி ஒவ்வொருவரவாக தோற்றத்தையும் அழகையும் உயரத்தையும் கண்டு அருள்பொழிவு செய்ய இருக்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அரசனாக இருப்பதற்கு தோற்றமும் உயரமும் முக்கியமல்ல. கடவுள் முகத்தை பார்க்கக்கூடியவர் அல்ல, அகத்தை பார்க்கக்கூடியவர் என்று சொல்லி இதோ சிறியவனான தாவீதை, சாதாரண ஆடு மேய்ப்பும் அவனை அருள்பொழிவு செய்வாயாக என சொல்லுகிறார் இறைவன். இன்றைய நற்செய்தியிலே பார்வையற்ற ஒருவர் பார்வை பெறுவதை பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தியாளர் மூன்று குழுக்களாக பிரித்து கொடுக்கின்றார். முதலாவதாக இயேசுவினுடைய சீடர் பரிசேயர்கள், இறுதியாக பார்வையற்றவரும் அவருடைய குடும்பத்தாரும். இயேசு வாழ்ந்த சமூக சூழலில் பார்வையற்றவராய் இருப்பது ஒருவருடைய பாவத்தின் விளைவாக பிரித்து பார்க்கப்பட்டது. ஆகவேதான் சீடர்கள் இவர் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என கேட்கிறார்கள். அவருடைய பார்வை இருள் சூழ்ந்திருந்தது காரணம் அந்த மனிதனை கடவுளுடைய படைப்பாக பார்க்காமல் அவன் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது பாவத்தினுடைய விளைவு என பார்த்தார்கள். இரண்டாவது குழுவான பரிசேயர்களும் இருளில் வாழ்ந்தார்கள். காரணம், இயேசுவுடைய அருஞ்செயல்களை காண மறுத்து தங்களுடைய பார்வை குறுகிய சட்டங்கள் சார்ந்த பார்வையாக இருந்தது. மூன்றாவதாக, பிறவியிலேயே பார்வை அற்றவன் என்ற குறிப்பு நம் ஒவ்வொருவரையும் முன்னிறுத்துகிறது. எவ்வாறு அந்த பார்வையற்றவன் சிலோவாம் குளத்தில் கழுவி புதுப்படைப்பாக மாறினாரோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக பாவங்கள் கழுவப்பட்டு புதுப்படைப்பாக மாறியிருக்கிறோம் என்ற அடையாள மொழியில் அறிவுறுத்துகின்றார் யோவான். பார்வையற்ற மனிதரிலே படிப்படியான முன்னேற்றத்தை நாம் பார்க்கின்றோம். முதலில் அவர் இறைவாக்கினர் என்று சொல்ல, இரண்டாவதாக கடவுளின் மகன் என்று சொல்ல, இறுதியாக ஆண்டவரே நான் உன்னை நம்புகிறேன் என்று அவரை வணங்குகிறான். இதுதான் ஒரு ஆன்மீகத்தினுடைய முதிர்ச்சி. நாம் ஒவ்வொருவரும் நம்மை மறைத்து கொண்டிருக்கின்ற முன்சார்பு எண்ணம் என்ன என்பதை கண்டுகொள்ள அழைக்கப்படுகிறோம். அந்த முன்சார்பு எண்ணம் என்ற இருளிலிருந்து வெளிவந்து வெளிச்சத்தை கண்டுகொண்டு இயேசுவுக்கு சாட்சி பகர அழைக்கப்படுகிறோம். அடுத்தவர்கள் அந்த பார்வையற்றவனை பார்த்து, நீ பார்வையற்றவனாக இருந்தவரா என்று கேட்கும் பொழுது, நானே தான் அவன் என்று சொல்ல மறு கிறிஸ்துவாக மாறுகின்றான். நாமும் பார்வை பெற்று மறு கிறிஸ்துவாக வாழ அழைக்கப்படுகிறோம். நம்மை மூடி இருக்கின்ற, இருளில் தள்ளி இருக்கின்ற முன்சார்பு எண்ணங்கள் எவை என்பதை அறிந்து அதை கடந்து கிறிஸ்துவாகிய வெளிச்சத்தை பற்றி கொண்டு அவரை தெளிவுடன் கண்டு நெருக்கமாக அன்பு செய்து அருகாமையில் அவரை பின்தொடர வரம் வேண்டுவோம். ஆமென். ஹேவ் எ பிளஸ்ட் டே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.